இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கொரோனா. இப்போ கொரோனா இந்த பின்வரும் காரணங்களை பொறுத்து பாதிக்கப்படுது. என்னென்னலாம் பாதிக்கப்படுது? ஒன்று அட்மாஸ்ஃபியர். ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா அட்மாஸ்ஃபியர். இப்போ கண்டக்டர் சுற்றி உள்ள காற்று வந்து அயனைஸ் ஆகிறதுனால கொரோனா ஏற்படுது. அதுக்கப்புறம் அந்த கண்டக்டரை இந்த சுற்றுப்புறனால சுற்றுப்புற சூழல்னால ஈரமாக இருக்கும்போதோ இல்லை அதிகப்படியான வெயில்னாலேயோ கண்டிப்பாக கண்டக்டர் பாதிக்கப்படுது. இந்த புயல் அல்லது மழைக்காலங்களில் பார்த்தோன்னா அயன்ஸ்களின் எண்ணிக்கை, அது இந்த கண்டக்டர் சுற்றி உள்ள அயன்ஸ், அந்த அயன்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஏன்னா ஈரமாக இருக்கும்போது அயன்ஸ் மூமெண்ட்டு அதிகமாக இருக்கும். இப்போ நார்மல் நிலையில் இருக்கிறத விட அந்த மழை நேரத்துலேயோ இல்லை புயல் காற்று இந்த மாதிரி ஈரமான சமயத்தில் அதிகமாகுது. இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா கொரோனா வந்து குறைஞ்ச வோல்டேஜில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அதிகமாக கொரோனா அதிகமாகுதுன்னு சொல்லியிருப்போம். இப்போ அட்மாஸ்பியர் கண்டிஷன், அதாவது ஈரமான சூழ்நிலையில் அயன்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அயன்ஸ் அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் அது கூட மோதும் போது இந்த கொரோனாவோட வேகம் அதிகமாகிறதுக்கு காரணம் இந்த வெதர் கண்டிஷன், இந்த அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் வந்து ஈரமான சூழ்நிலைக்கு போகும்போது இந்த கொரோனா ஏற்படுறதுக்கான வோல்டேஜ் குறைஞ்ச வோல்டேஜில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்தது கண்டக்டரோட சைஸ். இப்போ கண்டக்டர் சைஸை பொறுத்து எப்படி கொரோனா அதிகமாகுது? இப்போ கொரோனா எஃபெக்ட்னால் கண்டக்டரோட அந்த டயாமீட்டர், அந்த விட்டத்தை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துவோம். அதே சமயம் அந்த டயாமீட்டர் அதிகமாகிறதுக்கு காரணம் சொரசொரப்பாக இருக்கிறதுனால, ஒழுங்கற்ற சர்ஃபேஸாக இருக்கிறதுனால, மேலே தூர் பிடிக்கிறது இல்லை மேலே வந்து டஸ்ட் படிஞ்சு அதோட சர்ஃபேஸ் வந்து நார்மல் டயாமீட்டரை விட அதிகமாகிறது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒழுங்கற்ற சர்ஃபேஸ்னால் நார்மல் கண்டக்டர் வந்து சாலிட் கண்டக்டரை விட அதிகமான கொரோனா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒழுங்கான சர்ஃபேஸாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, ஒழுங்கற்ற சர்ஃபேஸ் ஏற்படுறதுக்கான டஸ்ட் படிகிறது, ஈரம், இந்த ஆயில்ஸ் இதை மாதிரி அந்த கண்டக்டர் மேலே படியும் போது அந்த கண்டக்டரோட டயாமீட்டர் அதிகமாகும். டயாமீட்டர் அதிகமாகும் போது அங்கே அந்த கொரோனா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கடுத்தது ஸ்பேசிங் பிட்வீன் த கண்டக்டர். இப்போ கண்டக்டர் இடைப்பட்ட அந்த இடைவெளி, ரெண்டு கண்டக்டர் இடைப்பட்ட இடைவெளி வந்து அதோட விட்டத்தை விட அதிகமாகும் போது, அதோட டயாமீட்டரை விட அதிகமாக இருக்கும்போது எந்த விதமான கொரோனாவும் ஏற்படாது. இப்போ கண்டக்டர் இடைப்பட்ட அந்த இடைவெளி அதோட விட்டத்தை விட அதிகமாக இருக்கும்போது எந்த கொரோனா எஃபெக்ட்டும் ஏற்படாது. கண்டக்டர் இடைப்பட்ட இடைவெளி அதிகமாக இருந்தால் கண்டக்டர் சர்ஃபேஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் குறையுது. அதோட தூரம், ரெண்டு கண்டக்டர் இடையில் உள்ள அந்த தூரத்தை நம்ம அதிகப்படுத்தும் போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வந்து குறைக்கிறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும்போது அந்த கொரோனா எஃபெக்ட்டு குறைக்க முடியும். இதுவே அந்த ரெண்டு கண்டக்டர் இடையில் உள்ள இடைவெளி கம்மியாக இருக்கும்போது, குறைவாக இருக்கும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அப்போது கொரோனா ஃபார்ம் ஆகிறதுக்கான அந்த வேகம் அதிகமாக இருக்கும். அப்போது ஸ்பேஸ் அதிகப்படுத்தும் போது கொரோனாவை நம்ம குறைக்க முடியும். அடுத்தது கடைசியாக லைன் வோல்டேஜ். லைன் வோல்டேஜை பொறுத்து கொரோனா எப்படி ஏற்படுது? குறைந்த வோல்டேஜில் கண்டக்டர் சுற்றி அதில் உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸு ஏரோ எந்த விதத்தையும் பிரேக் டவுன் ஆகாது, எந்த பிரச்சனையும் வராது. இப்போ அந்த கொரோனா எஃபெக்ட்டும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. வோல்டேஜை நார்மல் வோல்டேஜை விட கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜை விட அதிகமாக போகும்போது கண்டக்டரோட சர்ஃபேஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ்னால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சுற்றுப்புறத்தில் உள்ள அந்த காற்று வந்து கண்டக்ட் ஆகி ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸில் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ்னால் ஒரு பிரேக் டவுனை ஏற்படுத்தும். அந்த பிரேக் டவுனால் பக்கத்தில் உள்ள அயன்ஸ் ஒன்றோட ஒன்று மோதும் போது கொரோனா எஃபெக்ட்டும் அதிகமாகும். அப்போது லைன் வோல்டேஜ் கம்மியாக இருக்கும்போது எந்த விதத்துலேயும் கொரோனா அதிகமாகாது. ஆனால் லைன் வோல்டேஜ் அதிகமாகும் போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், அப்போ அயன்ஸோட மூமெண்ட் அதிகமாகும், அப்போ கொரோனா எஃபெக்ட்டும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே வர்ஸ், இப்போ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் ரெடியூசிங் கொரோனா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ எப்படி கொரோனா உருவாகிறது அப்படிங்கிறத பார்த்தோம், எந்தெந்த ஃபேக்டர்னால அதிகமாகுதுங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்த டாப்பிக்கில் எப்படி நம்ம கொரோனாவை குறைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே வர்ஸ், தேங்க்யூ.